உங்கள் சாதியை சொன்னால்தான் சாப்பாடு தருவோம் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அதே மாதிரியான இக்கட்டத்தை தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அம்மா உணவகத்தில் சாப்பிட செல்பவர்கள். அம்மா உணவகத்தை முடக்கும் நோக்கத்தின் அடுத்த கட்டமாக கேள்வி ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறது மீடியா அரசு. அது என்ன கேள்வி ஆயுதம் பார்க்கலாம். குறைந்த கட்டணத்தில் தமிழக மக்களின் வயிற்று பசியாற்றும் அச்சய பாத்திரமாக புரட்சி தலைவி தொடங்கி வைத்ததுதான் அம்மா உணவகம். 1 ரூபாய்க்கு இட்லி, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு கலவை சாதம், 3 ரூபாய்க்கு 2 சப்பாத்திகள் என்று ஏழை எளிய மக்களும் உழைக்கும் தொழிலாளர்களும் குறைந்த தொகையில் வயிறும் மனசும் நிறையும்படி அம்மா உணவகத்தில் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவிற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் மக்களின் பசிப்பிணியை தீர்க்கும் உதாரணமாக திகழும் அம்மா உணவகத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடிய அரசு சிதைத்து வருகிறது. பெரும்பான்மையான இடங்களில் அம்மா உணவகத்தின் செயல்பாடுகளை முடக்கி போட்டுள்ளதோடு செயல்படும் உணவகங்களுக்கு அரிசி, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. பல உணவகங்களில் மாலை நேரத்தில் சப்பாத்தியும் போடப்படுவதில்லை. இந்த நிலையில் அம்மா உணவகங்களுக்கு சாப்பிட வருபவர்களிடம் உணவக பணியாளர்கள் மூலம் 21 வகையான கேள்விகளுக்கு பதில் கேட்டு அதனை செயலியில் பதிவேற்றம் செய்ய வைத்துள்ளது பலரையும் அதிர்ச்சியையும் வேதனையும் அடைய வைத்துள்ளது. இதற்காக ஊழியர்களுக்கு மாநகராட்சி சார்பில் பயிற்சியும் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி எல்லாம் கேட்குறது, இது தேவையில்லாதது ஒன்று. இதுக்கெல்லாம் கேட்டு எதுக்கு உணவகம் ஒன்று வேணுமா? அம்மா ஹோட்டலில் எதுக்கு அழகாக சாப்பிட்டுட்டு போகிறோன்னு அந்த அம்மா பேரை கெடுக்கிறதுக்குன்னே இதுபடியெல்லாம் ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இத்தகைய கேள்விகளை எழுப்புவதால் அம்மா உணவகத்திற்கு வருபவர்கள் மிரட்சி அடைவதுடன் இனிமேல் வரவேண்டாம் என்னும் மனநிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்கிறார்கள் உணவருந்த வருபவர்கள். அம்மா உணவகத்தை மூடும் திட்டத்தோடு இந்த அரசு நடப்பதாக அதிருப்தி தெரிவிப்பவர்கள் இப்படியான கேள்விகள் கேட்பதை விடுத்து அம்மா உணவகத்தை நல்ல முறையில் நடத்த வேண்டும், எங்களுக்கு இதை விட்டால் வேறு வழியில்லை என்கிறார்கள். அம்மா உணவகத்தை மூடணுன்ற ஏம்லயே எங்களுக்கு கேள்வி கேட்கறோம். அந்த கேள்விக்கு நாங்கள் என்னத்தை பதில் சொல்லுறது சொல்லுவோம்? அம்மா உணவகத்தை மூடிட்டா நாங்கள் எங்கே போய் சாப்பிட்றது? இது மாதிரி ஒரு பெட்டரான ஹோட்டல் எங்கேயும் கிடைக்காது எங்களுக்கு. 5 ரூபாயில் ஒரு நாள் ஃபுல்லாக போய் தள்ளிடுறாங்க. 5 ரூபாய் வந்து எங்களுக்கு போதும் சார். ஒரு ஆளுக்கு 1 நாளைக்கு 50 ரூபா தான் எங்கள் ஃபேமிலியே சாப்பிட்றோம். சாதி, மதம், செய்யக்கூடிய வேலை, வாடகை வீடா, சொந்த வீடா, என்ன மொழி என்பது உட்பட அம்மா உணவகத்தில் கேட்கப்படும் 21 கேள்விகள் பாமர மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. கேள்வி கேளுங்கள் என்று வீடியோ விளம்பரம் செய்பவர்தான் ஸ்டாலின். ஆனால் சென்னை மாநகராட்சி சார்பில் அம்மா உணவகத்தில் எழுப்பும் கேள்விகளுக்கு ஸ்டாலினிடம் என்ன பதில் உள்ளது? நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வீராவுடன் செய்தியாளர் ராம்குமார்.